ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து அதிலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபேசியர் 6:10 பதினெட்டாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் நன்றாய் கவனியுங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் நெல்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமேன். இப்பொழுது என்னை கவனிங்க. இந்த வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை ஒரு யுத்த வீரனை உற்சாகப்படுத்தி ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துவது போல அவர் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே இதில் 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், பலப்படுங்க, பலப்படுங்க. இப்போ ஒரு ஃபுட்பால் டீமை கோச் மேட்சுக்கு அனுப்பும்போது உற்சாகப்படுத்தி அனுப்புவார். அது மாதிரி பிள்ளைகள் பரீட்சை எழுத போகும்போது நம்ம உற்சாகப்படுத்தி அனுப்புவோம், தைரியப்படுத்தி அனுப்புவோம். மாதிரி யுத்தத்துக்கு படைகள் போகும்போது அந்த யுத்தத்தின் கேப்டன் படையை பார்த்து பி போல்ட், பி ஸ்ட்ராங் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார். பலமாக இருங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு அவங்கள சொல்லி அனுப்புவார். அது மாதிரி பவுல் அப்போஸ்தலன் சபையை பார்த்து சொல்கிறாரு, பலப்படுங்க, பலமுள்ளவர்களாக இருங்க என்று. அடுத்தது 2வதாக, எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக இருங்கள் என்று அவர் நமக்குள்ள வெறி ஏற்றுறார். எதிர்த்து நில்லுங்க, தைரியமாக போன்னு சொல்லுவாங்கல்ல, பயப்படாதரா, அட்ரா, ஓங்கி அட்ரா, முந்துருவாண்டா அப்படின்னு. பொதுவாக அந்த மாதிரி குத்துச்சண்டையில் இந்த மாதிரியான என்கரேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். குத்ரா, அட்ரா, வயிற்றுலே குத்ரா. ஸோ எதிரி எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் நமக்கு தேவை தைரியம், அதுதான் பலம். அதனால் நம்ம சொல்லலாம், ஆ அடிச்சிடலாம், ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமான். அது மாதிரி இவர் என்ன சொல்கிறார், எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருங்க அப்படிங்கிறாரு. 3வது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். கீழே சில ஆயுதங்களையும் அவர் சொல்லுகிறார். யுத்தத்துக்கு போகிறவங்க அந்த நாட்களில் தலையில் ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. அப்படின்னா தலையில் எந்த காயமும் படாது. அப்புறம் மார்க் கவசம் போட்டிருப்பாங்க, முன்னாடியும் பின்னாடியும் பிரஸ்ட் பிளேட், அது ஒரு வெண்கலம் அல்லது ஸ்டீலில் ஆன ஒரு உலோகம். அப்படின்னா இங்கே எந்த வெட்டு குத்து என்ன செய்யாது, படாது. கையிலையும் அதே மாதிரி மறைவு வச்சுருப்பாங்க. அப்புறம் கால்லையும் ஒரு பெரிய ஷூ, அது வந்து நம்ம வீட்டில் போடுற ஷூ கிடையாது. நீங்கள் அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸை பார்த்துருக்கீங்களா, தீயணைப்பு படையினர், அவங்க போடுற ஷூ வந்து முழங்கால் வரைக்கும் என்ன செய்யும், இருக்கும், ஒரே ஷூவாக இருக்கும். அந்த மாதிரி யுத்தத்துக்கு போகிறவர்களும் முழங்கால் வரைக்கும் ஒரு பெரிய ஷூ, மொக்க ஷூ போட்டிருப்பாங்க. காடு மேடாக ஓடினாலும் காலில் ஒன்றும் குத்தாது.
யாராவது காலை வெட்டினாலும் வெட்டுப்படாது. அப்படி இவர்கள் தங்களை முழுவதுமாக தற்காப்பு கவசத்தினால் மூடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, தற்காப்பு மட்டும் போதாதே, எதிரியை வீழ்த்துவதற்கான ஆயுதங்கள் வேணும்ல. கையில் ஒரு கேடயம் வச்சுருப்பாங்க, அதாவது எதிரி தாக்குனான்னா தடுக்கிறதுக்காக. அப்புறம் பட்டயம் வச்சுருப்பாங்க, பட்டயம், அப்புறம் ஈட்டி, வில், அம்பு, இதெல்லாம் ஆயுதங்கள். இது எல்லாத்தையுமே அப்போஸ்தலன் நான் இப்போ சொல்லுகிறார். இது எல்லாத்துக்குமே வித்தியாசமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் நம்ம அதற்குள்ளே இன்றைக்கி போக போகிறது கிடையாது. அந்த முழு ஃபுல்லி ஆர்ம்டு ட்ரெஸ், ஃபுல்லி ஆர்ம்டு வெப்பன்ஸ், முழுவதுமாக தற்காப்பு கவசங்கள், எதிரியை வீழ்த்துவதற்கான ஆயுதங்களோடு நீங்கள் எப்போதும் இருங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ இராணுவ வீரர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், அல்லது நம்ம பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸே பாருங்களேன். நீங்கள் போலீஸ்னாலே எப்பயும் பாருங்கள், அவங்க அந்த ஃபுல் யூனிஃபார்மில் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாக நம்ம அவங்கள பார்க்க முடியாது. ஃப்ரீயாக இருக்கிறாங்க அல்லது வேறு சாதாரண உடையில் இருக்கிறாங்கன்னா அவங்க ஆஃப் டியூட்டியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், டியூட்டியில் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் டியூட்டி அப்படின்னா எப்படி இருப்பாங்க? ஃபுல் ட்ரெஸ்ஸில் அவங்க இருப்பாங்க. அது மாதிரி தான் இராணுவ வீரர்களும், யுத்தம்னு வந்துட்டா அவங்க ட்ரெஸ்ஸை கலட்டவே முடியாது. அது எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ குளிர்காலம்னா கூட அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் போட்டு தாங்கிக்கலாம், ஆனால் வெயில் காலத்தில் யோசித்து பாருங்கள், அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு பயங்கரமான வெயிலில் நிற்கணும்னா எவ்வளோ கஷ்டம். ஆனால் கஷ்டமாக இருக்குது, உள்ளே வேர்க்குது, எறும்பு கடிக்குது, என்னமோ ஒன்று உள்ளே போயிருச்சுன்னு சொல்லலாம், என்ன செய்ய முடியாது, கலட்டவே முடியாது. ஃபுல்லி ஆர்ம்டு ட்ரெஸ்ஸில், ஃபுல்லி ஆர்ம்டு வெப்பன்ஸோடு அவங்க நிற்கணும். அப்போ இந்த மாதிரி சபையை ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவது போல பவுல் எழுதுவதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? கவனிங்க, இந்த உலகத்தில் நம்ம ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய விருப்பம் என்ன? சபை ஜெயிக்க வேண்டும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனா இங்க பவுல் கூட சொல்றாரு, நம்முடைய போராட்டம், நம்முடைய போராட்டம் இருக்கா, 12வது வசனம் கடைசி பாருங்க, போராட்டம், போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்முடைய போராட்டம் குவார்டர்லி எக்ஸாமோடும் ஆஃபர்லி எக்ஸாமோடும் அல்ல, நம்முடைய போராட்டம் நீட் எக்ஸாமோடோ இன்டர்வியூவோடோ அல்ல, நம்முடைய போராட்டம் செலெக்ஷன் கமிட்டியோடு அல்ல, நம்முடைய போராட்டம் கோச்சிங் சென்டரோடு அல்ல, நம்முடைய போராட்டம் ஆஸ்பத்திரியோடோ வியாதியோடோ அல்ல, நம்முடைய போராட்டம் கடன் பிரச்சனையோட, கடன் கொடுத்தவனோட, கடன் கொடுத்து விட்டு வாசலில் வந்து கத்துறவனோடோ அல்ல, நம்முடைய போராட்டம் கடனுக்கு வாங்கின வண்டியோடோ, கட்ட முடியாத டியூவோடோ அல்ல, நம்முடைய போராட்டம் சாப்பிட்ட சாப்பாடோடோ அல்லது சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ள இருக்க மாட்டேன்னு வெளியே வர்றதோடோ அல்ல, நம்முடைய போராட்டம் கட்டினவனோட பெத்த பிள்ளைகளோடோ அல்ல, நம்முடைய போராட்டம். பாருங்க, நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை அப்படின்ன உடனே இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம கண்களுக்கு முன்பாக வரும். இதோடு தான் நம்ம ஜெயம் எடுத்தும் வாழ வேண்டும் இல்லைன்னு நான் சொல்லலை. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, அது ஒரு விதமான ஜெயம். படிப்பில் வெற்றி, அது ஒரு விதமான ஜெயம். பிஸ்னஸ் பண்ணுறோம், நாளுக்கு நாள் வளர்ச்சி, அது ஒரு விதமான ஜெயம். பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க மூலம் நம்ம ஒரு பேர் வாங்கணும்னு நினைக்கிறோம்ல, அது ஒரு விதமான ஜெயம். ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்காக ஊழியம் செய்கிறோம், ஊழியம் செய்து ஆத்துமாக்களை சம்பாதிப்பது ஜெயம், நல்ல வருமானம் ஈட்டுவது ஜெயம், எத்தனையோ நஷ்ட கஷ்டங்களை தாண்டி செல்வது ஜெயம். எத்தனையோ மனிதர்கள், விதவிதமான மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழுவது ஜெயம். எத்தனையோ பாவ சோதனைகள் நம்மை சுற்றி நெருங்கி வருகிறது, அதெல்லாம் மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வது ஜெயம். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் எவ்வளவோ இருக்குதுங்க. ஆனால் சில காரியங்களில் தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம் வருதா, இதில் பாஸ் பண்ணணும், ஓ அது நமக்கு ஒரு சவாலாக இருக்குது. இல்லையே, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ
எதிர்மறையான சூழ்நிலைகளோடு நாம் போராடுகிறோம், போராடுகிறோம். நம்மை ரட்சித்த தேவனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் நமக்கு ஆண்டவர் தைரியம் கொடுக்கிறார். பலம் உள்ளவர்களா இருங்க, தைரியம் உள்ளவர்களா இருங்க, எதிர்த்து நில்லுங்க, போராடுங்க, ஜெயம் எடுங்க, வாழ்ந்துருங்க, செழித்திருங்க, முன்னேறுங்க, வளருங்க, பெருகுங்க, தோற்று போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, அழாதீங்க, புலம்பாதீங்க, கவலைப்படாதீங்க, கணத்தில் கை வைக்காதீங்க, பவுடர் போடாமல் சர்ச்சைக்கு போகாதீங்க, தலையச்சியமாக சர்ச்சைக்கு போகாதீங்க, குளிக்காமல் சர்ச்சைக்கு போகாதீங்க, என்னத்தையோ ஒரு சேலையை உடுத்திட்டு சர்ச்சைக்கு போகாதீங்க, கொண்டாடுங்க சர்ச்சில் போய் ஆண்டவர் கொடுத்த வெற்றியை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டாடுங்க. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது கறி எடுத்து சாப்பிடுங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்கணும், கொண்டாடணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாமும் இப்படி தான் என்ன செய்கிறோம், அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய நேச்சர். நான் உங்களை குறை சொல்லலைங்க, குறையே சொல்லலை, இதுதான் நம்ம நிலைமை. என்ன அப்படின்னா, நம்முடைய ஒரு தவறான எதிர்பார்ப்பு என்ன, நாங்கள் இப்படியே தான் இருப்போம், ஆனால் ஜெயம் வந்துக்கிட்டே இருக்கணும். பரீட்சை எழுத மாட்டோம், மார்க் வந்துடணும். படிக்க மாட்டோம், பரீட்சையில் எல்லாம் தெரிஞ்சிடணும். ஏங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் படிச்சுட்டே போல, ஆனால் என்ன ஜெபம் பண்ணுறீங்க, தெரிஞ்ச கேள்வியாக வரணுங்கிறீங்க, என்னங்க லாஜிக்கு சொல்லு. ஆண்டவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். ஏ, நீ எதையாவது ரெண்டு கேள்வியை படிச்சுட்டு போனா அந்த ரெண்டு கேள்வி தெரிஞ்ச கேள்வி அப்படி தானே, அதை நான் கொடுக்க வல்லவர், உனக்கு என்னடா தெரியும். அப்ப ஆண்டவர் அடுத்த ஒரு உலகத்தை உண்டாக்குறதுக்கு உன்கிட்ட இருந்து நிறைய டியூஷன் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். இனி ஒரு உலகத்தை உண்டாக்குனா இந்த மனுஷன் எப்படி எல்லாம் சிந்திப்பான், யோசித்து பாருங்க. ஒரு போராட்டம் வருகிறது, எதிர்த்து நின்று ஜெயம் எடுப்பதற்காக நான் போராடாத பட்சத்தில் கர்த்தர் எனக்கு எப்படி ஜெயம் கொடுக்க முடியும்? ஆனால் நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குதுல, இது ஒரு யுத்த வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? யுத்த வாழ்க்கை. நீங்கள் குடிக்கிற தண்ணீரில் எவ்வளவோ பாக்டீரியா வைரஸ் இருக்குது, அதோடு நீங்கள் என்ன செய்யணும், போராடணும். இல்லாட்டினா அது உங்களை என்ன செஞ்சிடும், மேற்கொண்டு விடும். நீங்கள் சாப்பிடுகிற உணவில் எவ்வளோ தீமைகள் இருக்குது, நீங்கள் சுவாசிக்கிற காற்றில் எவ்வளோ தீமைகள் இருக்குது, நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் எவ்வளோ தீமை செய்ய உங்களுக்கு நேராய் வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் சவால் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறாரு, காலையில் எழுந்து படுக்கையை விட்டு எழும்பும் போதே ஒரு யுத்த வீரனாக எழும்பு, திரும்ப படுக்க போகும்போதும் யுத்த வீரனாக படுக்க போ. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு யுத்தத்திலிருந்து ஓய்வே இல்லை. ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்க யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பக்கத்துல பாச்சு, நீங்க யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய தோல்வி எப்போது அப்படின்னா, அவன் யுத்தம் பண்ணுகிறதை நிறுத்தும் போது, அவன் போராடுகிறதை நிறுத்தும் போது. ஸோ நீங்க ஜெயிக்க போறீங்களா தோக்க போறீங்களான்னு பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜெயிக்க போறேன்னு தான் சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், நீங்க ஜெயிக்க போறீங்கன்னா உங்களுக்குரிய ரகசியம், நீங்க யுத்தம் பண்றதை நிறுத்தக்கூடாது, நீங்க போராடுறதை நிறுத்த கூடாது, யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இது நமக்கு ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு. குழப்பமே வேண்டாங்க, குழப்பமே வேண்டாம். அந்த யுத்த களத்தை நான் உங்களுக்கு சொன்னாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடும். ஸோ யுத்த களத்தை நிற்கணும், யுத்தம் பண்ணணும், இதுதான் ஆண்டவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று. இப்போ இந்த யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது, ஏன் நமக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவுனிங்க, நம்ம இந்த ஜட உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம பிறக்கும்போது பிசாசின் பிள்ளைகளாகத்தான் பிறந்தோம், பிசாசின் ராஜ்யத்தில் ஒரு பிரஜையாகத்தான் பிறந்தோம். இது யாரானாலும் சரி, ஒருவேளை என் வீட்டில் பிறந்த நெகேமியாவானாலும் இதுதான் சத்தியம். ஆனால் ஜபத்தின் மூலமாக, சபை ஐக்கியத்தின் மூலமாக, தேவனுடைய முன்ன அறிதலின் மூலமாக அந்த நபர், அந்த சாத்தானுடைய ராஜ்யத்தில் பிறக்கிற அந்த நபர் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா என்ன செய்கிறார், மாறிவிடுகிறார்.
புரியுதா? சரி, இந்த கால வேளையில் எத்தனை பேர் நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைன்னு சொல்றீங்க? நாம் எல்லாருமே. அதனால தான் சபைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். இப்ப தேவ ராஜ்யத்தின் பிள்ளையாக நான் இருந்தாலும் எந்த உலகத்தில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், சாத்தானுடைய ஆளுகைக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிற உலக ராஜ்யத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த உலகத்தில் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு ஒரு தேவை சந்திக்கப்படணும், நான் ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும், நான் ஒரு காரியத்தில் வளரணும் அப்படின்னா நான் ரெண்டு ராஜ்யங்களோடு யுத்தம் பண்ண வேண்டும். ஒன்று உலக ராஜ்யம், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். அப்படி போராடி இந்த உலக ராஜ்யத்தையும் பிசாசின் ராஜ்யத்தையும் நான் மேற்கொண்டா தான் தேவ ராஜ்யத்தின் பிள்ளையாகிய நான் இந்த உலகத்தில் நன்மைகளை அனுபவிக்க முடியும், நன்மைகளை அனுபவிக்க முடியும். ஸோ இது கஷ்டமா ஈஸியா? கஷ்டம்தான். ஆனால் இதில் ஆசீர்வாதமான ஒரு பகுதி என்னன்னா, இந்த யுத்தத்தை முன்னின்று முதல்ல நடத்தி முடித்தவர் யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு. எங்க நடத்தினாரு? கல்வாரி சிலுவையில் நடத்தினார். அவர் இந்த உலகத்தில் பிறந்தபோது தேவ ராஜ்யம் வந்தது. இயேசுவின் மூலம்தான் முதன் முதல்ல தேவ ராஜ்யம் இந்த உலகத்துக்குள் வந்தது. அந்த தேவ ராஜ்யம் ஆகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் தம்முடைய ரட்சிப்பை நிலைநிறுத்துவதற்கும் கல்வாரி சிலுவையிலே அவர் போராட வேண்டியது இருந்தது. அந்த அளவுக்கு பாடுகளை நம்ம யாருக்கும் கர்த்தர் தரமாட்டார். எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசு, அவன்தான் the senior most officer, அவனை தம்முடைய மரணத்தினாலே கர்த்தர் ஜெயித்து விட்டார். சோ the head of the department கத்தர் ஹெட் என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, கொலிஷன் பண்ணிட்டாரு, கொன்னு போட்டாரு. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் த டெவில் ஆஃப் த அந்த ஆர்மிய கத்தர் என்ன பண்ணிட்டாரு? அழித்து போட்டார். ஆனா அதுக்கு கீழே இருக்கிற உருப்படிகளோட நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் இருக்கு. இப்ப ஆண்டவர் நமக்கு என்கரேஜ் பண்றது என்னன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உலகத்தை ஜெயித்தது மாதிரி நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று அர்த்தம். அப்ப உங்களால் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா முடியாதா? முடியும். அப்ப ஜெயிப்பதற்காக உலக ராஜ்யங்களோடு போராடுகிற உலக ராஜ்யம்னா என்ன? நம்மளை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள், அதற்கு மேலாக பிசாசின் தந்திரங்களோடு பிசாசின் கிரியைகளோடு நாம் யுத்தம் பண்ணுகிறோம். அது காணக்கூடாத வடிவில் நாம் எதிர்பாராத சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வரும், அதோடும் நாம் போராடுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள், ஜெயிப்பீர்கள், ஜெயிப்பீர்கள். அப்ப ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? போராட வேண்டியது இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தத்தை கர்த்தர் முன்னின்று என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஆனால் நீங்க யுத்த காலத்தில் என்ன செய்யணும்? நிற்கணும், நிற்கணும். நிச்சயமா கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். ஆனால் யுத்த காலத்திலிருந்து நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை கலற்றி போட்டீங்கன்னா முடியாதுங்க, உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. ஆகவே எப்பொழுதும் எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதும் நீங்க யுத்த காலத்தில் இருந்தீங்கன்னா எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டு. அந்த வெற்றியை ஜட உலகத்தில் நாம் அனுபவிப்போம், குடும்ப வாழ்க்கையில் நம்ம அனுபவிப்போம், படிப்பில் நம்ம அனுபவிப்போம், போக்குவரத்துகளில் அனுபவிப்போம், பிஸ்னஸ்ல அனுபவிப்போம், ஊழியத்தில் அனுபவிப்போம். அப்ப இந்த யுத்த களம் எது? அதுதாங்க ஜபம், அதுதான் ஜபம். ஜபம் தான் யுத்த களம். நீங்கள் முழங்கால் போட்டு நின்னீங்கன்னா யுத்த களம், ஜப களம் தான் நம்முடைய யுத்த களம். நீங்க எங்கேயும் போய் யார்ட்டையும் மல்லு கட்ட வேண்டாம், தான் பைபிள்ல போட்டிருக்கு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. நம்முடைய போராட்டம் வித்தியாசமான களத்தில் இருக்கிற போராட்டம்.
ஆனால் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் ஜட உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தான். கண்களால் ஒரு பிரச்சனையை பார்க்குறீங்க, அந்த பிரச்சனையை உணர்றீங்க, அந்த பிரச்சனையுடைய வலியை நம்ம அனுபவிக்கிறோம், வேதனைகளை நம்ம அனுபவிக்கிறோம், பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்துல போராடாதீங்க, தேவையில்லை. அப்படி போராடி நீங்க வெற்றி பெற முடியாது. உடனே நீங்க என்ன செய்ய, யுத்த களத்துல நில்லுங்க, ஜபத்துல நில்லுங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்காக ஆவி மண்டலத்துல யுத்தம் பண்ணி இந்த ஜட உலகத்தில் உங்களுக்கு மகா பெரிய ஜெயத்தையும் சுகத்தையும் வெற்றியையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவார். இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை என்ன செய்யலாம், வாழலாம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ண என்ன அர்த்தம், இடைவிடாமல் யுத்த காலத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். இடைவிடாமல் யுத்த காலத்தில் இருக்கிறோம்னா இடைவிடாமல் சத்துருவோடு போராடுகிறோம் என்று அர்த்தம். இடைவிடாமல் சத்துருவோடு போராடுகிறோம் என்றால் இடைவிடாமல் நாம் ஜெயித்து கொண்டே இருக்கிறோம், எல்லாவற்றிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெயித்து கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே இப்போ சத்தியம் நமக்கு புரிஞ்சு போச்சு, ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். ஸோ உங்கள் படிப்பில் ஜபம் ஜெயம் வேணுமா, என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். குடும்பத்தில் ஜெயம் வேணுமா, என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். பிஸ்னஸில் ஜெயம் வேணுமா, என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். ஊழியத்தில் ஜெயம் வேணுமா, என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தில் ஜெயம் வேணுமா, ஜெபம் பண்ணணும். வாழ்க்கையில் இருக்கிற எந்த போராட்டங்கள், எந்த பிரச்சனைகள், மனிதர்கள் மேலோ, சூழ்நிலைகள் மேலோ, இயற்கையின் மேலோ, எதன் மேலும் உங்களுக்கு ஜெயம் வேண்டுமானாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இந்த சத்தியங்கள் மூலமாக கர்த்தர் உங்களை ஜெபிக்க உற்சாகப்படுத்துகிறார். பாருங்க, ஜெபம் என்பது ஒரு கலை. Prayer is an art. ஜபம் என்பது ஒரு கலை. இந்த கலை ஒன்றும் பெரிய அந்த கலையோ இந்த கலையோ வந்த கலையோ போன கலையோ இல்லை. இது ஒரு சாதாரண கலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜபம் என்பது ஒரு சாதாரண கலை. இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு படம் வரைய தெரியுமா, தெரியாது. ஒரு சிலர் நல்லா வரைவாங்க. எல்லாருக்கும் சிலம்பம் ஆட தெரியுமா, இல்லை. ஒரு சிலர் சிலம்பம் ஆடுவாங்க, அதெல்லாம் ஒரு கலை. எல்லாராலையும் எல்லாருக்கும் கிரிக்கெட் விளையாட தெரியுமா, தெரியாது. எல்லோரும் வைக்கிறோம் சாம்பாரும் நல்லா இருக்குமா, இருக்காது. அது ஒரு கலை, சமையல் கலை. அது மாதிரி ஒவ்வொரு கலை இருக்குதுல, அது மாதிரி ஜபம் என்பது ஒரு கலை. இந்த உலகத்தில் இருக்கிற சகல கலைகளிலும் எளிதான ஒரு கலை என்ன கலை தெரியுமா, ஜபம் என்கிற கலை. புரியுதா? இதுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் மனம் வச்சா அந்த கலையை நீங்கள் கற்று தேரலாம். இந்த கலையில் நீங்கள் தேர்ந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை அடிச்சிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் கிடையாதுங்க. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு முன்பாக நிற்கவே முடியாதுங்க. இந்த ஜபத்துக்கும் ஜெயத்துக்கும் இருக்கிற சத்தியங்கள் ஒரு நான்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜபத்துக்கும் ஜெயத்துக்கும் இடையில் இருக்கிற நான்கு சத்தியங்கள். முதலாவது ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, எதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதுதான் நம் ஜெயத்தை நிர்ணயிக்கிறது. எதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதுதான் நம்முடைய வெற்றியை நிர்ணயிக்கிறது. எதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதுதான் நம்முடைய ஜெயத்தை நிர்ணயிக்கிறது. சரி, ஒரு பைபிளிலிருந்தே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17:40 நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17:40, தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து, அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, தெரிந்தெடுத்து அதை மெய்ப்பொருக்குரிய தன்னுடைய அடப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையில் பிடித்து கொண்டு அவன் பெலிஸ்தன் அண்டைக்கு போனான். சரி, கவனிங்க, இங்கே என்ன நடந்ததுன்னா, 1 சாமுவேல் 17:17 ஒரு யுத்தம். அந்த யுத்தம் பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் விரோதமான ஒரு யுத்தம். ஆமாம், இங்கே வாப்பா. ஸோ அந்த வழக்கமாக யுத்தம் எப்படி நடக்கும், 2 பக்கமும் 1000 கணக்கான மக்கள் நிற்பாங்க. திடீர்னு 2 கூட்டமும் முத முதன்னு மோதிக்கிடும். கைக்கு பட்டவனெல்லாம் அடிப்பான், வெட்டுவான், குத்துவான், கொல்லுவான்.
என்ன வில்ல எய்வாங்க, அம்பை விடுவாங்க, அப்புறம் ஈட்டியை வச்சு குத்துவாங்க, பட்டையை வச்சு வெட்டுவாங்க. ஆனால் இந்த யுத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னென்னா, அந்த பெல்லிஸ்திய இராணுவத்திலேருந்து ஒரு கோலியாத் வந்தான். இவர் தான் கோலியாத், உயரமாக இருக்கிறாரா? கோலியாத் வந்தான், ரொம்ப உயரமான மனுஷன், கிட்டத்தட்ட 9.75 அடி உயரம் அவன். பா, அப்போ சரியான ஹைட்டு. அதற்கு ஏற்ற உடல் பருமன், கட்டுமஸ்தான உடல், அவனுக்கு ஏற்ற வெயிட்டான ஆயுதம், வெயிட்டான பட்டயம், வெயிட்டான ஈட்டி, இதோடு அவன் வர்றான். வந்து நின்று அவன் சத்தமே பயமுறுத்துகிற சத்தம். என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் இராணுவத்திலிருந்து ஒருத்தன் வா, என் கூட சண்டை போடு. ஒருத்தன் வா, ஒருத்தன் வா, ஒருத்தன் வந்து என் கூட சண்டை போடணும். நான் அவனை கொன்னுட்டா அவனுக்கு பின்னாடி இருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை. அவன் என்னைய கொன்னுட்டா எனக்கு பின்னாடி இருக்கிற பெலிஸ்தியர்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை. எல்லாரும் சண்டை போட்டு நிறைய பேர் சாகிறதுக்கு பதில் ரெண்டு பேர் மட்டும் சண்டை போடுவோம், யாராவது ஒருத்தன் சாவோம், வெற்றியை இன்னொருவர் பகிர்ந்து கொள்ளணும். ரொம்ப இது ஒரு ஈஸி ஆப்ஷன் தான், ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு பதில். இப்போ 40 நாட்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே நிலையில் இருக்கிறாங்க. அந்த பெலிஸ்தியன் தினந்தோறும் வந்து அறைகூவல் விட்டுக்கொண்டே இருக்கிறான். இங்கிருந்து ஒருவர் கூட போய் அவனோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று அவன் அளவுக்கு பலசாலி இங்கே யாரும் இல்லை. ரெண்டாவது, எவனாவது ஒருத்தன் துணிச்சலா போய் சப்போஸ் அவன் இவனை கொன்னுட்டான்னா எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் இவனுக்கு யாரா இருக்கணும்? அடிமையாக விழுந்துடணும். அப்ப யுத்தத்துக்கு அனுப்புறதுக்கு ராஜாவுக்கே பயம், யாரையும் அனுப்புறதுக்கு. இப்ப யாராவது ஒருத்தன் நான் போறேன் அப்படின்னா கூட, வேணாண்டா நம்ம சும்மா இப்படியேவோ இருந்துருவோம், நீ போய் ஒன்னும் சாதிக்க வேண்டாம் அப்படின்னு பயம். சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் சாதிக்க வேண்டாங்க, சோறை சாப்பிட்டோமா, கஞ்சியை குடித்தோமா, தூங்கினோமான்னு இருப்போம். அப்படித்தான் நீங்களும் இருந்து பார்க்குறீங்க. சனியன் விடுதா? சனியன் விடுகிறதா இல்லையே, அது நைட்டு கட்டரும்பாக மாறி காதுக்குள்ளே போய் குடையுது. நம்ம எதிர்பாராத தீமையில வருதா இல்லையா, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க சும்மா இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்ம வாழ்க்கை முழுசு எப்படித்தான் இருக்கணும்? போராடி கொண்டே தான் இருக்கணும். வாழ்க்கை என்பது போராட்டம். இந்த நிலையில ஒரு நாள் தாவீது வாரான், குட்டி தாவீது. இந்த தாவீது வந்த நோக்கம் வேற, ஆனா வந்த இடத்துல இந்த பெலிஸ்தியனுடைய அறைகூவலை கண்டு வைராக்கியம் கொண்டான். வைராக்கியம் கொண்டு நான் யுத்தத்துக்கு போறேன்னு சொல்லி சவுல்கிட்ட போய் சொல்றான், சவுல் ராஜாட்ட போய் சொல்றான். ஏற்கனவே சவுல் ராஜா ஒருத்தனை கூட அனுப்பாம வச்சிருக்கிறாரு, இவன் எப்படி அனுப்புவாரு? ஆனா இவன் சொன்னா, நான் ஒரு தடவை சிங்கத்தையும் ஒரு தடவை கரடியையும் நான் என்ன செஞ்சிருக்கேன், கொண்டிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியேவும் இவன் வீணைய வாஸ்து தான் அந்த சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவியெல்லாம் விலகுச்சு. ஸோ இவனுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்குதுங்கிறதுல சவுலுக்கு உடன்பாடு உண்டு உண்டு. ஆகவே சரிப்பா யுத்தத்துக்கு போன்னு சொன்னாருங்க, யுத்தத்துக்கு போன்னு சொல்லிட்டார். இப்போ கவனிங்க, இங்கே தாவீதுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது தானே தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒன்று வருது. நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வெற்றி. அதனால தான் தெரிந்தெடுத்தல், தெரிந்து கொள்ளுதல்னு ஒன்று வரும்போது நம்ம ரொம்ப கலங்கி போவோம். ஏன்னா தப்பான உன்ன தெரிந்து கொண்டு கடைசியில் வில்லங்கமாயிருச்சுனா. இங்கே இவனுக்கு முன்னாடி ரெண்டு விதமான தெரிந்து கொள்ளுதல் என்ன தெரியுமா? ஒன்று, ராஜா தன்னுடைய சகல வஸ்திரங்களையும் இவனுக்கு போட்டு விட்டாருங்க. இங்கே வாரியா, இந்த ராஜா இவனை மாதிரியே ஹைட்டாக இருப்பார். ஏன்னா சமஸ்த இஸ்ரவேலிலும் சவுலினுடைய தோளுக்கு சமமானவர்கள் ஒருவரும் இல்லை. முழு இஸ்ரவேல் ஜனங்கள் நின்னாலும் யார் மட்டும் தேவாங்க மாதிரி தலையை தூக்கிட்டு இருப்பா? சவுல் மட்டும். ஏன்னா அவன் எவ்வளோ ஹைட்டு, அவன் ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாருங்க. அவன் சட்டை இவனுக்கு போட்டால் எப்படி இருக்கும், அவன் பேண்ட்டை இவனுக்கு போட்டால் எப்படி இருக்கும்,
சில நேரம் சின்ன பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா, அப்பா சட்டையை போட்டு அப்படி நடக்கும் பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும், பெரிய ஆசை இருக்கும். பெரிய ஆள் ஆக ஆக நமக்கெல்லாம் சின்ன ஆசைகள் வந்துடும், இயல்பு தான். அதனால் சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வெளியே போனோன்னே யார் செருப்பை தான் போடும் தெரியுமா, பெரிய ஆள் செருப்பை தான் போட்டு எப்படி நடக்கும். அது மாதிரி சவுலினுடைய ட்ரெஸ்ஸு. ஆனால் யுத்தத்துக்கு போவதற்கு இது ஒரு முறையான ஆடை தான். நல்லா கவனிங்க, பல நேரம் நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு சூட்டு மாதிரியே தெரியும், இது ரொம்ப பொருத்தமாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் எச்சரிக்கை, எச்சரிக்கை. ஹெல்மெட் போட்டாச்சிங்க, பிரஸ்ட் பிளேட் மாட்டியாச்சிங்க, கையிலெல்லாம் கவசம் மாட்டியாச்சிங்க, நல்ல கீழே ஷூவெல்லாம் மாட்டியாச்சிங்க, பெரிய பட்டயம், பெரிய கேடகம். யோசித்து பாருங்க, இப்போ தாவீது பெரிய ட்ரெஸ்ஸை குட்ட மனுஷன் போட்டு ரோபோ மாதிரி என்ன செய்யறான், நடக்கிறான். ஆனா இவன் நல்லவன், இவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். ஏன் தெரியுமா, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அதை உதறி போட்டான். அதுதான் அவனுடைய வெற்றிக்கு முதல் காரணமாயிற்று. ஹலோ, பல நேரம் நம்ம சூழ்நிலைகளை அறிவு சார்ந்து அணுகுகிறோம், நம்முடைய முன் அனுபவம் சார்ந்து அணுகுகிறோம், நமக்கு தெரிந்த நண்பர்களை நம்மோடு சேர்ந்து யுத்தம் பண்ண சேர்த்துக் கொள்ளுகிறோம், அல்லது வேறு யார்த்தையாவது மனிதர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கிறோம், அல்லது நம்முடைய பண பலம், பதவி பலம், அறிவு பலம், இன்னும் என்னென்ன பலம் உண்டோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்குறோம், ஜாதி பலம். எந்த அப்பியாசமும் இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு போதாது. போதாதுன்னா என்னது, தப்பானது. நீங்க அந்த மாதிரி அப்பியாசத்தை நீங்க பயன்படுத்தி முன்னேறி சென்றால் தோல்வி நிச்சயம், தோல்வி நிச்சயம். நம்ம கால்குலேஷன் கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒரு நாள் நிறைவேற போவது இல்லை. நம்முடைய முன் அனுபவம் இந்த நாளுக்கு நமக்கு உதவவே செய்யாது. அல்லது அக்கம் பக்கத்தில் நமக்கு சில ஆலோசனைகள் சொல்லுவாங்க, கேட்டீங்க முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த பொதுவாக பக்கம் பக்கத்தில் உள்ள ஆலோசனைகளை உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் கேட்கக்கூடாது. நான் உங்களுக்கு அன்பான ஆலோசனை சொல்கிறேன், உங்களுக்கு பயங்கரமான குழப்பம் அப்படின்னா, அது நான் சொல்ல வர்ற காரியம் வேறு, ஜபம் அப்படிங்கிற கருத்துக்கு தான் நான் வரேன். நீங்கள் நல்லா ஜபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம், அது வேறு. அதுக்கு தாண்டி மனிதனிடத்தில் நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்கணும்னா அது பாஸ்டராக தான் இருக்கணும். நான் சொல்கிற புரியுதா, பாஸ்டர். அதுக்கடுத்து பாஸ்டரால் நியமிக்கப்பட்ட லீடர்ஸ், இவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். புரியுதா? ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஜபத்தில் தெரிந்தெடுத்து கொள்ளுகிற ஆலோசனை தான் சரியாக இருக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் எந்த மனிதர்கள்ட்ட கேட்டாலும் தப்பான ஆலோசனை சொல்லுவாங்க. ஏன்னு நான் சொல்கிறேன், இப்போ இஸ்ரவேல் ஜனங்களில் 12 பேர் வேவு பார்க்க போனாங்க கானான் தேசத்தை. பார்த்துட்டு வந்து 10 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த தேசத்தை நம்மளால் பிடிக்க முடியாது, அந்த தேசத்தை பிடிக்க போனோம்னா நம்ம எல்லோரும் செத்து போயிடுவோம். கவனியே, மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க, அந்த கானான் தேசத்துக்குள்ள போயிடாதீங்கப்பா, அது வேண்டான்னு சொல்றாங்க. 2 பேர் தான் சொல்றாங்க, இல்லைங்க நம்ம போவோம், கத்தர் நம்ம கூட இருப்பாரு, நகத்த நமக்கு யுத்தத்தை நடத்தி கொடுப்பாரு, நம்ம ஜெயிப்போம், அந்த தேசத்தை சுதந்திரத்துக்கு. 2 பேர் தான் சொல்றாங்க. பொதுவாகவே நம்ம 2 பேர் பேசுறத நம்புவோமா, 10 பேர் பேசுறத நம்புவோமா, சொல்லுங்க. 10 பேர் பேசுறத தான் நம்புவோம். பெரியாள் பேசுறத நம்புவோமா, சின்னாள் பேசுறத நம்புவோமா? பெரியாள் பேசுறத நம்புவோம். படித்தவன் பேசுறத நம்புவோமா, படிக்காதவன் பேசுறத நம்புவோமா? படிச்சவன் பேசுறது நம்ம, சோப்பா இருக்கிறவன் பேசுறது நம்புவோமா, கருப்பா இருக்கிறவன் பேசுறது நம்புவோமா? ஆமா, சோப்பா இருக்கிறவன் பேசுறதை தான் நம்ம என்ன செய்வோம், நம்புவோம். பணக்காரன் சொல்றதை நம்புவோமா, ஏழை சொல்றதை நம்புவோமா? ஆமா, அதிகாரத்தில் உள்ளவன் சொல்றதை நம்புவோமா, ஒண்ணுமில்லாம சொல்றதை நம்புவோமா? ஏமாந்துடாதீங்க. இங்க 10 பேர் சொன்னத மெஜாரிட்டின்னு நம்பி முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஐயையோ கானான் தேசம் அப்போ நமக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க பாருங்க, கத்தர் ஆட்டி வெளுத்து விட்டார், கத்தருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஆலோசனை 10 பேர்ட்ட வந்து வருதா, 2 பேர்ட்ட வந்து வருதாங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆலோசனை படிச்சவன்ட்ட வந்து வருதா, படிக்காதவன்ட்ட வந்து வருதாங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆலோசனை பணக்காரன்ட்ட வந்து வருதா, ஏழைகிட்ட வருதாங்க பிரச்சனை கிடையாதுங்க. இந்த ஆலோசனை கத்தர்கிட்ட வருதா என்னங்கிறது மட்டும்தான் பிரச்சனை.
ஹலோ, உங்களுக்கு ஆலோசனை யார் கொடுக்கணும்? உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஆலோசனை யார் கொடுக்கணும்? கத்தர். உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஆலோசனை யார் கொடுக்கணும்? கத்தர். உங்கள் பிஸ்னஸை நடத்துறதுக்கு ஆலோசனை யார் கொடுக்கணும்? சொல்லுங்க, கர்த்தர், கர்த்தர். இப்போ இவனை இந்த ஆடையெல்லாம் அணிஞ்சிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கறது யாருங்க? ராஜாங்க. ராஜாங்க. ராஜாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ராஜா வளர்ந்துருக்கானா இல்லையா? ராஜா சோப்பா இருக்கானா இல்லையா? ராஜா படிச்சிருக்கானா இல்லையா? எல்லாம் இருக்காங்க. அப்போ இவன் ராஜாவை நம்பி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகலாமா இல்லையா? நீங்கள் விவரமானவங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் அறிவாக இருக்கான், படிச்சிருக்கான்னு சொல்லி அவன் சொல்கிறத நம்பி என்ன செஞ்சிட முடியாது? போயிட முடியாது. ஸோ இவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? எல்லாத்தையும் கலட்டி போட்டு என்ன பண்ணானான் தெரியுமா? போய் ஒரு 5 கூழாங்கல்ல எடுத்து அடப்பையிலே போட்டு கொண்டு போனான். சரி, இந்த 5 இவன் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த சர்வாயுத வர்க்கத்துக்கும் கையில் வச்சிருக்கிற 5 கூழாங்கல் பிளஸ் ஒரு கவன், இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா, ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப வித்தியாசம். அப்ப ஒரு பிரச்சனை, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, உங்க பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை இருக்கு. ரெண்டு பேரும் அந்த பிரச்சனையை அணுகுகிறதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமா, ரொம்ப வித்தியாசம் இருக்குமா? ரொம்ப வித்தியாசம். ஏன்னா அவங்க உலகத்தார், அவங்க போற போக்குல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, போயிட கூடாது. அவங்க அந்த சூழ்நிலை அணுகிற மாதிரி நீங்க அந்த சூழ்நிலை அணுகிற கூடாது, ஃபெயில் ஆயிருவீங்க. ஒருவேளை அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஜெயிக்கலாம், ஹலோ, அவங்களுக்கு ஜெயிக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலை நமக்கு ஜெயிக்காது. ஏன்னா நம்ம யுத்தம் பண்ற களம் வேற, அவங்க யுத்தம் பண்ற களம் வேற. அவங்க உலகத்தார், உலகம் பல நேரம் அவங்களுக்கு சாதகமா இருக்கும், அதனால அவங்க வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க, உலகம் சில நேரம் அவங்களுக்கு கை கொடுக்கும். ஆனா நம்ம தேவ பிள்ளைகள், ஆகவே நமக்கு உலகம் கை கொடுக்காது. உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே நம்முடைய களம் வேற, நம்முடைய யுத்த களம் வேற. கவனிங்க, இவன் இந்த கல் எடுத்துட்டு போனான். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? டேய், நீ கல்லையும் கம்பையும் எடுத்துட்டு வர்றதுக்கு நான் என்ன, நாயா? அப்ப மற்றவங்கெல்லாம் இவனை யுத்த வீரனா பாக்குறாங்க, தாவீது மட்டும்தான் இவனை என்னவா பாக்குறான், நாயா பாக்குறான். யுத்த வீரனை வீழ்த்துறது கஷ்டமா, நாயை வீழ்த்துறது கஷ்டமா? யுத்த வீரனை வீழ்த்துறது தான் கஷ்டம். ஆனால் நீங்கள் சூழ்நிலையை எப்படி பார்க்குறீங்க? சூழ்நிலையை யுத்த வீரன் போல் பார்த்தீங்கன்னா நீங்களும் யுத்த வீரன் மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் சூழ்நிலையை ஒரு நாய் மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? சூ 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 சூ. அப்போ இந்த தெரிந்து கொள்ளதல்ல, இவன் அந்த 5 கல்லும் கவனம் ஒரு கம்பியும் எடுத்துக்கொண்டு போக தெரிந்து கொண்டான் பார்த்தீங்களா? அதைத்தான் நான் ஜெபத்துக்கு ஒப்பிட்டு நான் சொல்லுகிறேன். பல நேரங்களில் நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகளோடு நம்ம அணுகுமுறை இருக்குதுல்ல, இதை நம்ம ஜெபத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லைங்க. நம்ம அறிவுபூர்வமான அணுகுமுறை, அனுபவபூர்வமான அணுகுமுறை, பலருடைய ஆலோசனையின் அடிப்படையிலான அணுகுமுறையவே நாம் கையாள நாம் பல நேரம் துடிக்கிறோம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எதை நான் தெரிந்து கொள்ளுவேன், ஜெபிப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன். நீங்கள் இந்த முடிவுக்கு வாங்க, இன்று முதல் உங்களுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இதுதான் சத்தியம். ஸோ வியாதியா, ஜெபம். பொருளாதார தேவையா, ஜெபம். குடும்பத்தில் பிரச்சனையா, ஜெபம். கீழ்ப்படியாத பிள்ளைகளா, ஜெபம். திருமண தடையா, ஜெபம். பிள்ளை தேவையா, ஜெபம். அந்த ஒரு ஆப்ஷனை தவிர வேற எந்த ஆப்ஷனும் பெஸ்டான ஆப்ஷன் நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க, கடைசியில் சொல்லுவீங்க ஜெபம் மட்டும்தான் நமக்கு சிறப்பான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போறீங்க? நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களில் எதை தெரிந்து கொள்ள போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஜெப தெரிந்து கொண்டுட்டீங்கனாலே நீங்கள் ஜெயம் பெற்றீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் ஜெபம் ஒரு நாளும் யாருடைய வாழ்க்கையிலும் தோற்று போனதே இல்லை, தோற்று போனதே இல்லை. இதுதான் நம்பர் ஒன். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய ஜெயத்தை நிர்ணயிக்கும். அப்போ இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, எதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்,
ஜபத்தை தெரிந்து கொள்ளணும். ஸோ இந்த நாளில் நான் ஜெயிக்கணுமா, ஜெபித்து நாளை தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் நீங்கள் சந்திக்கிறீங்களோ, உடனே அதுக்கு வேறு ஏதாவது வழியை தேடாதீங்க, முதல்ல கத்தரை தேடுங்க, முழங்காலில் நின்றுங்க. அது நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குங்க. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், நடக்க வேண்டியது தானாக நடக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, நடக்க வேண்டியது தானாக நடக்கும். நீங்கள் மாத்திரம் ஜபத்தில் நில்லுங்க, நின்று பாருங்க, ஜெயம் கத்தரால் வரும் வரும். சரி, ரெண்டாவது, எதை நிறுத்தினாலும் ஜபத்தை நிறுத்தவே கூடாது. எதை நிறுத்தினாலும் ஜபத்தை என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. என்ன, நமக்கு இடைவிடாமல் ஜெயம் வேணுமா அல்லது விட்டு விட்டு ஜெயம் வேணுமா சொல்லுங்க. வளர்ப்பிறையில ஜெயிச்சுக்கிட்டே வரணும், தேய்பிறையில் தோத்துக்கிட்டே வரணும் அப்படின்னு விரும்புகிறவங்களாம் ஒரு இலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, நல்ல நாளில் நல்லா இருக்கணும், கெட்ட நாளில் நல்லா இருக்கக்கூடாது, யாருமே அப்படி நினைக்கிறது இல்லை. அதனால பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்போ எதை நிறுத்தினாலும், எதை நிறுத்தக்கூடாது, ஜபத்தை நிறுத்தக்கூடாது. யாத்திராமம் 17:11 நான் வாசிக்கிறேன். யாத்திராமம் 17:11, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். கவுனிங்க, என்ன நடந்துச்சுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அமலேக்கியருக்கும் ஒரு யுத்தம். அமலேக்கியர் நல்ல யுத்த வீரர்களோடு அவங்க யுத்தம் பண்ணுறாங்க. இஸ்ரவேலர்கள் அப்படி யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை அவங்களுக்கு அந்த நாட்களில். யோசுவாவின் தலைமையில் யுத்தம் நடக்குது, யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள் கூட இவங்ககிட்ட கிடையாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், உங்கள்கிட்ட எது இருக்கோ இல்லையோ, ஜெபம் இருந்தாலே ஜெயம் உண்டு. இங்கே அதான் நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட யுத்தம் பண்ணுறதுக்கு ஆயுதமே கிடையாதுங்க. சும்மா கம்பு, தடி, கம்பி, உருட்டுக்கட்டை, அம்மிக்கல், உலக்க, இதைத்தான் தூக்கிட்டு போகிறாங்க யுத்தம் பண்ணுறக்கு. சரி, என்ன நடந்துச்சு, யோசுவா தலைமையில் யுத்தம் நடக்குது, மோசே தான் தலைவன். இந்த மோசே என்ன பண்ணுறாரு, ஒரு மலைக்கு மேலே ஏறி போய் உட்கார்ந்து கையை தூக்கி ஜபம் பண்ணுறார். இப்போ நடந்தது என்ன, மோசே கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள், கர்மேல் சபையார் ஜெயித்தார்கள். பொதுவாகவே நமக்கு இருக்கிற ஒரு சேட்டை என்ன தெரியுமா, கொஞ்சம் சூழ்நிலை நல்லா ஆன உடனே கொஞ்சம் அப்படியே நம்ம ஆள் சைடாக சாய்வோம். நிலைமை மோசமாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே இப்படி ஏற்ற இறக்கம்தான். கொஞ்சம் நம்ம சபையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க, தொடர்ந்து ஒரு ஆள் சல்லுன்னு வரும், திடீர்னு அந்த ஆள் வரவே செய்யாது. திரும்ப அந்த ஆள் வந்துச்சுன்னா எனக்கு தெரியும் அந்த ஆள் வாழ்க்கையில் ஏதோ சம்திங் ராங். உடனே அது என்ன செய்யும், ஒரு 5-6 வாரம் தீவிரமாக வரும், என்னை வந்து பார்த்துட்டு ஜோமினிட்டு தான் போகும். அப்புறம் அந்த ஆள் வராது. உடனே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன், ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்டு அந்த ஆளுக்கு பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்க, அதனால தான் இந்த ஆள் என்ன செய்யலை வரலை. ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு, என்ன அடுத்து பிரச்சனை வரும்போது அந்த ஆள் எங்கே தான் வரும், நிச்சயம் கோயிலுக்கு போகாது, எங்கே தான் வரும், சபைக்கு தான் வரும். ஸோ வந்துருச்சுனாலே வந்துருச்சு பிரச்சனை. நானும் அப்படிப்பட்டவர்களை தள்ளி விடுவதே இல்லை, உடனே கூப்பிட்டு ஜோமணி ஆசிரிப்பேன். இது மாதிரி தாங்க, இஸ்ரவேலர்கள் ஜெயித்த உடனே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் மோசேக்கு, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், இனி என்ன அப்படின்னு அப்படியே கை கீழே போகும். இப்போ இந்த கையை உயர்த்திருக்கிற அனுபவம் தானே ஜப அனுபவம். நான் என்ன சொன்னேன் தலைப்பு, எதை நிறுத்தினாலும் ஜபிக்கிறத நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா. ஸோ ஜபிக்கிறத நீங்கள் நிறுத்தும் போது என்ன நடக்கும், மோசையின் கை தாழ விழுகையில் அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். அப்போ மோசை ஜபம் குறைந்த போது யார் மேற்கொள்றா, நான் தோற்று போகிறேன், அதான் அர்த்தம். அப்போ ஜெபிக்கும் போது நான் ஜெயிக்கிறேன், ஜெபத்தை குறைக்கும் போது நான் தோற்று போகிறேன். சரியா, முதல் பகுதி நான் சொல்லுவேன், ரெண்டாவது பகுதி ஜெபிக்கும் போது
ஜபம் குறையும் போது. அப்ப உங்க ஜெயம் எதுல இருக்குது? அதத்தான் சொன்னேன், ஜபமே ஜெயம். ஆக நீங்க என்ன செய்யணும், எதை நிறுத்தினாலும், சமைக்கிறத நிறுத்தலாம், குளிக்கிறத நிறுத்தலாம், ஏன் பல்லு வளர்க்கறத கூட நிறுத்திக்கோங்களேன். ஒரு வாரம் நீங்க பல்லு வளர்க்கலன்னா யாருக்கு என்ன ஆயிடப்போகுது? ஆனா எதை நிறுத்திராதீங்க. ஆனா ஈஸியா நம்ம என்ன சொல்றோம், எதை ரீப்ளேஸ் பண்றோம், ப்ரேயரை தான் ரீப்ளேஸ் பண்றோம். இன்னைக்கு இந்த வேலை வந்துச்சு, அதனால நான் ஜெபம் பண்ணலங்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால தான் நீங்கள் ஜெபம் பண்ணலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியே விட்டுறாதீங்க, கீழே போயிடுவீங்க, தோற்று போயிடுவீங்க. அப்போ இன்னைக்கே எதை உறுதிப்படுத்தணும், உங்கள் ஜெபத்தை உறுதிப்படுத்தணும், ஜெப கரத்தை உறுதிப்படுத்தணும். சரி, இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ மோசைக்கு வேறு வயசாகி போச்சு. ஆமாம், வயசாக வயசாக என்ன குறையும்? சரி, ரெண்டு பேர் வாங்கப்பா. ரெண்டு பேர் வந்தாங்க, ஆரோனும் ஊரும். ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு இங்கிட்டு வா, ஆளுக்கு ஒரு கரத்தை தாக்கி பிடி, தூக்கி பிடி, தூக்கி பிடி. ஆ, தூக்கி பிடிச்சாங்க. ஸோ மோசையின் கை அப்படியே நின்ற போது முற்றிலுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயம் எடுத்து விட்டார்கள். இன்னைக்கு அதான் சொல்கிறேன். இதில் என்ன ரகசியம்னா, கை எடுத்துரு. முதல்ல மோசை மட்டும்தானே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு, இது தனி ஜபம். ஸோ தனி ஜபம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேணும். அதிகாலையில் எழுந்து தனியாக ஜெபம் பண்ணுறது, உபவாசித்து தனியாக ஜெபம் பண்ணுறது, யாக்கோபெலாம் முழு இரவும் தனியாக ஜெபம் பண்ணான். ஸோ இந்த தனி ஜப வாழ்க்கை நமக்கு ரெண்டு ரொம்ப தேவை, ரொம்ப அவசியம். அப்புறம் இவங்க பிடிச்சாங்கல்ல, இது என்னது, கூட்டு ஜபம், கூட்டு ஜபம். அதுக்கு தான் சபையில் ஜபம் வைக்கிறோம். காலையில் ரெண்டு மணி நேரம் பெண்கள் ஜபம், மாலையில் ரெண்டு மணி நேரம் ஆண்கள் ஜபம், கூட்டு ஜபம். அது மாதிரி வெள்ளிக்கிழமை உபவாசமும் கூட்டு ஜபம். சில நேரங்களில் சிறப்பு ஜபம் வைக்கிறோம், 24 மணி நேரம் ஜபம்லாம் வச்சோம்ல, அதெல்லாம் கூட்டு ஜபம். அப்போ ரெண்டு ஜபமும் வேணும், தனி ஜபமும் வேணும், கூட்டு ஜபமும் வேணும். அப்போ உண்மை என்ன, ஜபம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஜெயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஜபம் குறையும் போது ஜெயம் குறையும். உங்களுக்கு ஜெயம் வேணுமா வேண்டாமா? உங்கள் ஜெயம் எதில் அடங்கி இருக்கிறது? ஜபத்தில் தான் அடங்கியிருக்கு. தேங்க்யூ, போயிட்டு வாங்க. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எந்த ஆசீர்வாதமும் ஜபத்தால் கிடைக்கும் ஆசீர்வாதத்திற்கு நிகர் அல்ல. ரொம்ப முக்கியமான சத்தியம், எந்த ஆசீர்வாதமும் ஜபத்தால் கிடைக்கும் ஆசீர்வாதத்திற்கு நிகர் அல்ல. ஸோ 121வது சங்கீதம் 1வது வசனம் என்ன சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 123வது சங்கீதம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஜபம் என்பது என்ன, நம்முடைய தேவைக்காக தேவனை நோக்கி பார்ப்பது தான் ஜபம். என்ன தேவையாக இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி பார்ப்பது தான், தேவனுடைய உதவிக்காய் காத்திருப்பது தான் ஜபம். ஸோ பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருமா வராதா, உதவி வருமா வராதா, நன்மை வருமா வராதா, கிருபை வருமா வராதா, வரங்கள், பலன், ஞானம், சத்துவம் எல்லாமே பரலோகத்திலிருந்து நமக்கு வருங்க, வரும். சரி, இங்கே என்ன பிரச்சனைனா, பரலோகத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறதா அப்படின்னா, இல்லை இல்லை. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளை வச்சுருந்தாருனா நிச்சயம் நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்போம். நிச்சயம் நம்ம என்ன செய்வோம், ஜபம் பண்ணோம், ஏன்னா வேறு வழி இல்லைங்க, ஜபம் மட்டும்தாங்க பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு ஆப்ஷன் வைக்கலை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை அடிமையாக ஆக்கலை, ஆண்டவர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ ஜபம் கூட எப்படித்தான் பண்ணணும், நம்ம விரும்பி பண்ணணும், நாமளா வாலண்டரியாக பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஜபம் வந்து வற்புறுத்தி பண்ணுறது அல்ல, அது கர்த்தருக்கு பிடிக்காது. ஜபம் வந்து ஒரு நிர்பந்தத்தின் பேரில் பண்ணுறத கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. நாம விரும்பி பண்ணணும், விரும்பி கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆமாம், அப்போ அதுக்கு ஆண்டவர் ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கிறார். அப்போ ஒரு காரியம், தேவனிடத்திலிருந்தும் நான் எதிர்பார்க்கலாம், உலகத்திலும் நான் சம்பாதிக்கலாம், உலகத்திலும் நான் சம்பாதிக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க, மேலிருந்து வர்றத தெரிந்து கொள்ள போறீங்களா, கீழந்து வர்றத தெரிந்து கொள்ள போறீங்களா? உதாரணத்துக்கு இது ஒரு ஆசீர்வாதம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்,
இந்த செல்போன் எனக்கு வேணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஜபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு செல்போன் தாங்க ஏசப்பா, எனக்கு ஒரு செல்போன் தாங்க ஏசப்பா, எனக்கு ஒரு செல்போன் தாங்க ஏசப்பா, நான் ஜபம் பண்ணுறேன். சரி, இன்னொரு ஆப்ஷன் என்ன, நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஒரு 15,000 ரூபா போட்டிருக்கு, என்கிட்ட 15,000 ரூபா இல்லை, அப்போ இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்காது. ஆனால் பக்கத்துலேயே ஒன்று போட்டிருக்கேன், இஎம்ஐ ஆப்ஷன், மாதம் 3,000 ரூபாய் கட்டினால் போதும், 5 மாதத்தில் வந்துடும், உடனே நமக்கு 5 மாதத்தில் கிடைக்கும். 3,000 ரூபா இருக்குது, இப்போ எனக்கு கட்ட 3,000 ரூபா இருக்குது, மாதம் மாதம் 3,000 ரூபா கட்ட முடியுமா, முடியாதா, முடியும், வாங்கிட்டேங்க. ஸோ இஎம்ஐயில் நான் வாங்கிட்டேன். இப்போ நான் ஜபம் பண்ணி இது எனக்கு கிடச்சதா, அல்லது என்னுடைய முயற்சி அறிவு அனுபவத்தில் இது கிடச்சதா, புரியுதா, இது எனக்கு ஜபம் பண்ணி கிடச்ச ஆசீர்வாதம். இப்போ நம்முடைய செய்தி என்னன்னா, எந்த ஆசீர்வாதமும் ஜபம் பண்ணி கிடைக்கிற ஆசீர்வாதத்திற்கு நிகர் அல்ல. அப்போ இது ஒரே செல்ஃபோன் தான், இது ஆண்டவர் கொடுத்தாலும் இதுதான் செல்ஃபோன், நான் பிரயாசப்பட்டு வாங்கினாலும் இதுதான் செல்ஃபோன். ஆனால் இது ஆண்டவர் கொடுத்திருந்தா, மனிதனிடத்திலிருந்து நான் பிரயாசப்பட்டு வாங்கின ஆசீர்வாதத்தை விட இது அதிக ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நான் சொல்கிற அப்படிதா, நிகரற்ற ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார், தருகிறாரா இல்லையா, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறாரா, அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தர் தராத ஐஸ்வர்யம் இந்த உலகத்திலேருந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன வரும்னு அர்த்தம், வேதனை உண்டுன்னு அர்த்தம், இன்கம் டேக்ஸ் காரையும் வரிஞ்சு கட்டிட்டு வருவான்னு அர்த்தம், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவாங்கன்னு அர்த்தம், தேவையில்லாதவன்லாம் வாசலை வந்து பிச்சை எடுப்பான்னு அர்த்தம், சொந்த மந்தமெல்லாம் வந்து நம்மளை நொய் நொய்யின்னு அரிக்கும்னு அர்த்தம், அதை பாதுகாக்கிறேன் நைட்டு பகலாக தூங்காமல் கொள்ளாமல் கிடக்கணும்னு அர்த்தம், அந்த ஐஸ்வர்யத்தினால நம்ம சீக்கிரத்தில் சாகணும்னு அர்த்தம். ஆனால் தேவன் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார்னா வேதனை இல்லை, வேதனை எந்த ஒரு ஆசீர்வாதமும் தேவன்கிட்ட நீங்கள் கேட்டு பெற்றீங்கன்னா அது உங்களுக்கு நிரந்தரமான 100% ஆசீர்வாதம். உலகத்தில் நீங்கள் அலைந்து திரிந்து பெற்றீங்கன்னா அது அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா, அது அப்பந்தாயா, ஆனால் அதுக்கு பேர் என்ன அப்பம், இன்பத்தின் அப்பம் அல்ல துன்பத்தின் அப்பம். அதனால தான் சொல்லுவாங்க தெரியுமா, டே அப்பா ரத்த வேர்வை சிந்திச்சா, அந்த பிள்ளைகள் சொல்லணும், உன்னை யார் ரத்த வேர்வை சிந்திச்சு, காலில் எழுந்து ஜோம் பண்ணினா ஒழுங்காக என்னையே நீ நல்லா வளர்த்துருக்கலாம்ல, எத்தனை அப்பாங்களுக்கு புரியுது, அப்பாங்கள் வருத்தத்தின் அப்பா, ஏங்க நீ ஆண்டவட்ட ஜோம் பண்ணி சம்பாதிச்சு பாருங்களேன், உங்களுக்கு கிடைக்கிற 5 அப்பம் 2 மீனையும் கத்திர மீதம் எடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிப்பு. அதனால் அதைத்தான் நான் சொல்ல வரேன், நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொருகிற ஆசீர்வாதம் இந்த உலகத்திலிருந்து கிடைக்கிற எந்த ஆசீர்வாதத்தோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன், வியாதியிலிருந்து சுகம் வேணுங்க, இப்போ டாக்டர்களால் மருத்துவத்தால் கிடைக்கிற சுகம் உண்டு, ஆனால் தேவனால் கிடைக்கிற தெய்வீக சுகமும் உண்டு. என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும், டாக்டர்கள் சுகம் தந்தால் பணம் செலவாகும், ஆனால் தேவன் கொடுக்குற சுகத்துக்கு முற்றிலும் இலவசம். டாக்டர்கள் தருகிற சுகம் தற்காலிகமானது, அப்போ தானே நீ திரும்ப போவ, அது மாதிரி தான் ஊசி போடுவாங்க, ஆனால் தேவன் கொடுக்குற சுகம் நிரந்தரமானது. டாக்டர்கள் கொடுக்குற சுகம் படிப்படியாக 7 நாளைக்கு மாத்திரை தருவேன் பாரு, ஆனால் தேவன் கொடுக்குற சுகம் இன்ஸ்டன்ட் ஆனது. டாக்டர்கள் கொடுக்குற சுகம் பக்க விளைவு உள்ளது, நம்ம மாத்திரை போட்டிங்கன்னா அல்சரில் கொண்டு விட்டுறோம். தேவன் கொடுக்குற சுகம் அந்த வியாதி இருந்ததற்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். டாக்டர்கள் கொடுக்குற சுகத்துக்கு கடினமான அனுபவங்கள் வழியாக கடந்து செல்லணும். ஆமாம், எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ளே தலையை உடச் சொல்லுவான், அப்படியே நரகத்துக்குள்ளே போகிற மாதிரியே என்ன செய்யும் இருக்கும், அப்புறம் ஊசியை கொண்டு வந்து இங்கிட்ட அங்கிட்ட குத்துவான், குத்திட்டு ரத்தம் வரலன்னு சொல்லி 4 தடவை எடுத்து குத்துவா, உன்னைய குத்தணும், ரத்தம் வரலையா, எடுத்து எவ்வளோ வேதனை இருக்குது, கடினமான அனுபவம். ஆனால் தேவன் கொடுக்குற சுகம் எளிமையான அனுபவம். அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம், டச் ஹீல், டச் ஹீல், எல்லாரும் சொல்லுங்க பாரு, டச் ஹீல், எத்தனை பேருக்கு அந்த டச் ஹீல் வேணும், இது ஜபத்தில் கிடைக்கிறது தெய்வீக சுகம். ஆமாம், அதே அவா கேன்சர் வியாதிக்கு போயிருந்தா வச்சுக்கோங்க, போட்டு அரைச்சி எடுத்துருப்பாங்க அம்மிக்கல்ல, என்ன சரி, கடன்லேருந்து விடுதலை வேணும்ங்க, கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சு அடைப்பேன்
அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்குங்க அடைப்பீங்க, நீங்க என்ன அடைக்கவா போறீங்க? நான் சொல்றேன், கடன் வாங்கினவன் கடனிலேயே சாவான். ஏன்னா இதுல என்ன சாபம்னு கேளுங்களேன், கடன் அடைக்கிற மாதிரி வரும்போது கையை அரிக்கும். எதுக்கு? இன்னொரு கடன் வாங்குறதுக்கு. நமக்கு கை அரிக்கிற மாதிரியே கடன் கொடுக்கிறவனுக்கும் கை அரிக்கும். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? சார் நீங்க கரெக்டா கட்டுறீங்க சார், உங்களுக்கு நாங்க இன்னொரு லோன் தரோம். நம்மளை கடன் இல்லாம வாழவே விட மாட்டாங்க. ஆனா கடன் அடைக்கிறதுக்கு நீங்க கத்தட்ட கேட்டு பாருங்க, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமா, அப்புறம் சம்பாத்தியத்தை எடுத்துக்கோங்களேன். யாக்கோபு ஆசீர்வாதத்தை எத்தனையோ விதத்துல சம்பாதிக்க முயற்சி பண்ணாங்க, எத்தனையோ விதத்துல ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணான். அதனால அண்ணன் வீட்டுல திருடினான், அப்பா வீட்டுல திருடினான், அப்புறம் மாமா வீட்டுல திருடினான், எல்லா இடத்துலயும் திருடி நிறைய பொருளை சேர்த்துட்டாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு, ஆகா இது ஆசீர்வாதம் கிடையாதா? அப்ப எங்க போற? ஆண்டவர்கிட்ட போய் அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை நான் போக விடுவதில்லை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பேர் ஆசீர்வாதம் கிடையாது, இது அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். அவனுக்கு இதெல்லாம் இருந்துச்சு, என்ன இல்லை ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா இதெல்லாத்தையும் அவன் பிரயாசப்பட்டு திருடி சம்பாதிச்சான். ஆமாங்க, நீங்க உலகத்துல சம்பாதிக்கணும்னா திருடணும், பொய் சொல்லணும், ஏமாத்தணும், எல்லாம் நடக்கும். ஆனா கத்தர் ஆசீர்வதிச்சா இந்த தீமைகளுக்கெல்லாம் கத்தர் விலக்கி காப்பார். நிம்மதியாக சாப்பிட்டு பரலோகத்துக்கு என்ன செய்யலாம்? போகலாம். ஆகவே எது நல்ல ஆசீர்வாதம்? தேவனிடத்திலிருந்து வருகிறது தான் நல்ல ஆசீர்வாதம். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஜபத்தினால தான் வரும். ஸோ மூன்று சத்தியங்களை சொன்னேன், ஜபமே ஜெயம் என்பதற்கு. ஒன்று, போராட்டங்கள் மத்தியில் ஜபத்தை தெரிந்து கொள்ளுங்க, ஜெயம் எடுப்பீர்கள். ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் எதை நிறுத்தினாலும் ஜபத்தை நிறுத்தாதீங்க, ஜெயம் எடுப்பீர்கள். மூன்றாவது, தேவனிடத்திலேருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் நல்ல ஆசீர்வாதம். அது எப்படித்தான் நமக்கு கிடைக்குது? ஜபத்தினால். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹலைலூயா, ஹலைலூயா, ஹலைலூயா. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம், ஜெயமே. சேர்ந்து பாடுவோம். ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம், ஜெயமே. விசுவாசம் உள்ள ஜபம், விசுவாசமுள்ள ஜபமே, விசுவாசமுள்ள ஜபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சி. ஜபமே ஜெயம். நல்ல பிதாவே, ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கிருபைய ஊற்றுங்க ராஜா. இந்த நாள் முதல் தினந்தோறும் காலையில் எழுந்து ஜெபிக்க, குடும்பமாய் ஜெபிக்க, சபையோடு சேர்ந்து ஜெபிக்க, உபவாசித்து ஜெபிக்க, இரவெல்லாம் ஜெபிக்க, ஜெப கிருபைய கத்தர் ஊற்றுங்க, ஜெப கலைய கத்தர் கற்றுக் கொடுங்க. ஜெபிக்கிறவர்கள் சரித்திரத்தில் இதுவரைக்கும் தோற்றதில்லை. ஜெபிக்கிறவர்களை சிங்கம் ஒன்றும் செய்ய முடியாது, அக்கினி ஒன்றும் செய்ய முடியாது, பெருவெள்ளம் அவர்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறவர்களை மனிதர்கள் ஏமாற்ற முடியாது. ஜெபிக்கிறவர்கள் பக்கம் பிசாசு வரப்போவது இல்லை. ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமா இருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜெபிக்கிறவர்கள் சோதனைகளை ஜெயிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. ஜெபத்தினால் ஜெயம் உண்டாவதாக, ஜெபம் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வருவதாக. இந்த நாள் முதல் ஜெபத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் வெற்றி சரித்திரம் எழுதுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.